விசேஷமாக இது தமிழ் சிங்கள முஸ்லீம் கிறிஸ்தவர் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் நாடு. ஒவ்வொரு இனத்துக்கும் அவர்களின் உரிமை என்பது உண்டு. ஆகையால் தேசிய கீதம் கட்டாயமாக தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சிங்கள மொழி தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். தேசிய கீதம் என்பது சிங்கள மொழியில் மாத்திரம் பாடப்படுவது அல்லது அனுமதிக்கப்படுவது ஒற்றுக்கொள்ள முடியாத விடயம். அதை ஜனாதிபதி அவர்களின் கவனத்தை கொண்டு வந்து தமிழிலும் இதுவரை இருந்தது போல் தமிழிலும் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும். தமிழ் மக்கள் தமிழில் தான் தேசிய கீதத்தை பாட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கு யுத்தம் முடிந்து 10 வருடம் ஆகின்றது. அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 16 ஆசனங்களை பெற்று முதலமைச்சர் பதவி கிடைக்கப்பட்டது. மற்ற அமைச்சு பதவிகள் கிடைக்கப்பட்ட போதும் அங்குள்ள மக்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்பொழுதே சின்ன யாழ்ப்பாணம் என்று மலையகம் பெயரிடப்பட்டுள்ளது. இங்கும் அவர்கள் தொடர்ந்து இங்கு வந்து இன ரீதி பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இங்கு சிங்கள தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழும் ஒரு பகுதி. அதனால் இதை நாங்கள் கட்டாயம் எதிர்க்கின்றோம். அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறுகின்றோம், அவர்கள் இங்கு போட்டியிடக்கூடாது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட செல்வதில்லை. மலையகத்தில் உள்ள தலைவர்கள் தான் மலையகத்தில் போட்டியிட வேண்டும். எங்களுக்கு தான் எங்கள் மக்களின் பிரச்சனையை தீர வேண்டும். முற்றும் முழுதாக நாங்கள் எதிர்க்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கு வந்தால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இளைஞர் யோதிகள் மத்தியில் இவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களாகத்தான் தெரிகின்றது. ஒவ்வொரு முறையும் முரண்டான கருத்துக்கள், அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வைப்பவர்கள். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அகிம்சையாக செல்பவர்கள். அதனால் டிஎன்ஏ இங்கு வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அவர்கள் அப்படி வந்தால் அதுக்காக போராட்டம் செய்யவும் தயங்க மாட்டோம். அவர்கள் வருவது மூலம் நன்றாக இருக்க, சமாதானமாக இருக்கும், தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக இருக்கும் மலையகத்தில் பிரிவுகள் ஏற்படலாம் என்பது நாங்கள் தருணத்தில் நம்புகிறோம்.